இந்தியாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் நடிகரும் தயாரிப்பாளருமான பிரமீன் நடராஜன். இன்றைய தமிழ் சினிமா உலகிலும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பிரமீன் நடராஜனை தெரியாதவர்களே இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு பிரபலமான ஒரு கலைஞர் பிரமீன் நடராஜன். அவர் தயாரித்த பல திரைப்படங்கள் இன்றும் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற பல படங்கள். பிரமீன் நடராஜனுடைய கலை உலக பயணம் என்பது மிகவும் நீளமானது மட்டும் இல்லை, சுவாரஸ்யமானதும் கூட. இந்த பயணத்தில் அவர் பலதரப்பட்ட கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார். அதில் ரொம்ப முக்கியமானவர் எஸ்எஸ் பாலன், அதைத் தொடர்ந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். தமிழ் சினிமா உலகின் எல்லா முன்னணி கலைஞர்களோடும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் பணியாற்றக்கூடிய அருமையான வாய்ப்பினை பெற்றவர் தான் பிரமீன் நடராஜன். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய பள்ளி படிப்பை முடித்த உடனே சினிமா தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க. சினிமா மேலே உங்களுக்கு எங்கே அப்படி ஒரு ஆர்வம் பிறந்தது? டூரிங் டாக்கீஸ், அதுதான் ஆரம்பம். எங்கள் ஊரில் நான் வந்து என்னுடைய பாட்டி தாத்தா பாட்டி ஊரில் படித்தேன். அது வந்து கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் நடுப்புற உள்ள ஒரு வில்லேஜ், வழுத்தூர்னு பேர். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் சினிமா பார்க்கணுன்னா ஒன்று கும்பகோணத்துக்கு வரணும், இல்லை தஞ்சாவூருக்கு போகணும். அப்போ எங்கள் ஊரில் ஒரு டூரிங் டாக்கீஸ் வந்தது. டூரிங் டாக்கீஸ்னா வந்து டெம்பரரி சினிமா, யூனோ வெரி வெல். ஏன்னா அதனால தானே வச்சு உன் சேனலுக்கு டூரிங் டாக்கீஸ்னு வச்சுருக்கேன். அப்போ வந்து என்னென்னா, முதல்ல வந்து ஸ்க்ரீனு, அப்புறம் மணல் கொட்டியிருக்கோம், அப்புறம் முது இல்லாத பெஞ்சு, அதாவது சவுக்கு கட்டையை அடித்து பலகை போட்டிருப்பாங்க. இது ரெண்டனா அல்லது ஈக்குவலண்ட்டு. அப்போ தான் நயா பைசா வந்து, அணா வந்து நயா பைசா வந்தது. ரெண்டனா, அப்புறம் இந்த முதுகு இல்லாத பெஞ்சு நாலனா, அப்புறம் முது கூட இருக்கிற பெஞ்சு ஆறனா, அப்புறம் வந்து சேரு பன்னெண்ணா. இது எப்படின்னா, அங்கெல்லாம் ஓடி முடிஞ்ச படங்கள் தான் நார்மலாக வரும். இல்லைன்னா ரிப்பீட் படங்கள்னால் வந்து எம்ஜிஆர் படங்களும் சிவாஜி படங்களும் வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு படம் மாற்றிடுவாங்க. அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஒரு படம் ஓடும், அதுக்கப்புறம் நாலு நாள் இன்னொரு படம் ஓடும். போஸ்டர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தேதியெல்லாம் போட மாட்டாங்க, இன்று முதல்னு போடுவாங்க. இன்று முதல் எம்ஜிஆர் இது, அப்புறம் வந்து இன்றே கடைசின்னு ஒரு வால் ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க. முத நாள் கூட்டம் வரலன்னா இன்றே கடைசி ஓட்டு விடுவாங்க. இதில் அப்போ படங்கள் பார்த்து பார்த்து எங்கள் வீட்டில் வந்து இந்த நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிற இந்த பத்தாயம்னு சொல்லுவாங்க, பெரிய பத்தாயம். ஆமாம், அதில் அந்த டூரிங் டாக்கீஸில் பார்த்த படங்களெல்லாம் வரிசையாக எழுதுவேன். ஓ, டைட்டிலில் மட்டும் எழுதுவேன், ஒன்று ரெண்டு போட்டு. சும்மா ஒரு வேடிக்கை ஆரம்பித்தது அப்படியே. அது வந்து கிட்டத்தட்ட நான் எஸ்எஸ்எல்சி படித்து முடிகிற காலத்தில் பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 110-120 படங்கள் பார்த்துருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, அது ரெண்டுனா வீட்டில் கேட்பேன், கொடுப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியது. அதை போட்டு ஆசை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. இதில் ஸ்கூலில் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தால் அதில் பங்கு பெறுறது. ஒரு ஒரு 10 பேரில் நாம் ஒரு தனித்து இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் சினிமாவில். அப்புறம் இங்கே வந்து மேரேஜ் ஆகி நான் வேறு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், நம்ம டைரக்டர் வெங்கட்டோடு சேர்ந்து ட்ராமா போட்டு அதில் நடிச்சிட்டு வந்த அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து, எல்லோரும் பாராட்டியெல்லாம் சொல்கிறாங்களே, நீ ஒன்றுமே சொல்லலையேன்னு கேட்டேன். இது ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, இனிமேல் நடிக்காதீங்க. நான் உங்களுடைய நடிப்புக்கு கிடைச்ச முதல் பாராட்டே இப்படி இருந்தது. நீங்கள் பை த டைம் வந்து ட்ராமா இது பண்ணுறது, அப்புறம் சபா ஆரம்பித்தது, அதெல்லாம் அடுத்தடுத்த காலகட்டம்.
நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் நடிக்காதீங்கண்ணா. சத்தியமான வார்த்தை அது அப்படியே வந்து என்னுடைய அந்த நடிப்புங்கிறதுக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிறேன், அவள் சொல்கிறதுலேருந்து மாறுபடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்புறம் ரொம்ப பின்னாடி நம்ம வேலைக்காரன் படத்துக்கு காஷ்மீர் போயிருந்தபோது ஒரு ஆர்டிஸ்ட் வரல. முத்துராம சார் சொன்னார், சார் ஒரு சின்ன பிட்டு அதை பண்ண, நீங்கள் சும்மா ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி அப்படின்னேன். என் ஒய்ஃப், நான் நார்மலாக என் ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னா போவேன் எல்லா ஷூட்டிங்க்கும். நான் வந்து அவளை பார்த்தேன், சரி சரி அப்படின்னு ஒரு அரை குறையாக, வேறு வழி இல்லை, ஏன்னா அங்கே ஃபோர்ஸ்டு போனால் எடுத்து அதை எடுத்து ஒரு ஷாட்டுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து போகிறது. அந்த டெம்பரேச்சர்லையே பனி கொட்டுறது, அந்த கேமரா ஆன் அப்படின்னுட்டு ஆக்ஷன் ஒன்று முடிக்கிற மாதிரி எனக்கு இப்போ பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் விசு போட்டதில் என்ன பண்ணுவான்னா, சார் நீங்கள் வாங்க சும்மா ஒரு மேனேஜர் ரோல், அவருக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி. இன்னொன்று கவிதாலயா நடராஜனாகவே நீங்கள் ஒரு ஆஸ் ப்ரொடியூசர் வரணுன்னுட்டு அது ஒன்று பண்ணோம். இப்படி சின்ன சின்ன இதுகளெல்லாம் வந்து நடிப்புங்கிறதுக்கு நான் ஒன்றுமே இது பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு அலைப்பா விதையில் மணிரத்னம், அது ஒரு அளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச எபிசோடு, எப்படி அது ஆச்சுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பல இதில். திரும்பவும் அதே மாதிரி என் ஒய்ஃப் முஞ்சியை பார்க்குறேன், மணிரத்னம் கூப்பிட்றாரு. அப்கோர்ஸ் அநேகமாக ஒரு நாள் எடுத்துவிட்டு வேண்டாம் சொல்லுவார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன், என்ன இல்லை பண்ணுங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது அப்படின்னு அதில் ஆரம்பித்தது நடிப்பு. ஏதோ அந்த படம் கிளிக்காச்சு. பட் அவர் ரொம்ப மெனக்கிட்டார், அவரால் தான் எனக்கு வந்து இந்த கேமரா கான்ஷியஸுங்கிறதே போச்சுன்னு கூட சொன்னேன். அவர் சொன்னால் நீங்கள் மட்டும் இயல்பாக எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க, இல்லை மணி வந்து நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர், நான் அந்த படத்தில் உதயால பண்ணதுன்னா நான் ப்ரொடியூசர், அதுக்கு அழகு பெருமாள் டைரக்டரு ஆள் வேலையன்னு பண்ணேன் அந்த ரோலு, அது அந்த ரஷ்ஷை பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் எடுங்க நல்லா, இல்லைன்னா ஒன்றும் எனக்கு ஒன்று பிகாஸ் ஐம் நாட்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், ஈகோலாம் ஒன்றும் கிடையாது பண்ணி அப்படின்னு சொன்னேன். அது என்னவோ அமைஞ்சது, அது இறைவன் செயல். நடிக்கணும் தான் ஆக்சுவலாக வந்து சென்னைக்கு முதல்ல வந்தீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, வேலை பார்த்து, அதாவது ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எஸ்எல்சி முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு கூட போக முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை. இங்கே வந்து அந்த இந்த ஆர்டிஸ்டிக் அரிஜின்பாங்கல்ல, அது உள்ளுக்குள்ளே அப்படியே இருந்திருக்கு. அதனால இப்படியே நாம் நடித்து நம்ம எங்கேயாவது பெரிய இதாகிடணும் அப்படின்னு அந்த ஒரு இதில் வரல. பட் சந்தர்ப்பங்கள் வந்தால் அதை பயன்படுத்திக்கலாங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அந்த ட்ராமாவில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா அதுக்கு வீட்டில் நெகட்டிவ் ஆகிடுது. அது அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் ஜெமினியில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சாரோடு சேர்ந்து கவிதாலயம் ஆரம்பித்து பல படங்கள் பண்ணும் பொழுது ஏற்பட்ட அந்த சின்ன இது சமூகம் மணிரத்னத்துக்கு ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு நினச்சிட்டு அவர் தான் இதுக்கு வந்து மெயின் நடிகர் ஆக்கினார். அவர் தான் நீங்கள் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரியத்துக்குரிய கதாநாயகன் யார் யார்? அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார், அதாவது வந்து எம்ஜிஆரை பாமர மக்களுக்கும் சிவாஜியை படித்தவர்களுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு சாதாரண நிலைமை. அதாவது சிவாஜி ஃபேன்னா அப்படின்னு சொல்லிக்கிறது, சிவாஜி ஃபேனும் அதுக்கடுத்து ஜெமினி ஃபேனும் சொல்லிக்கிறது ஒரு சின்ன ஒரு இதாகவும் அப்படி இருந்த காலகட்டம். அப்புறம் அது அப்புறம் மாறி போச்சு, எவ்வளோ விஷயங்களாச்சு. அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய படங்கள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய பாட்டுகள் அதெல்லாமும் அதனால் கவரப்பட்டோனால் கூட பேசிக்காக சிவாஜி ஃபேனாக தான் நான் வந்து இருந்தேன். எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பெருமையும் ஆச்சரியமான நிகழ்வு என்னென்னா, எந்த சிவாஜி சாரை வந்து நாம் வந்து அவ்வளவு பெரிய இதில் ஸ்க்ரீனில் பார்த்து அதிசயிச்சு, எந்த சிவாஜி சாரை எங்கேயாவது மெட்ராஸில் வரும்போது எங்கேயாவது பார்ப்பான்னு பார்த்துருந்தவரை அவரை நடித்து நான் ஒரு படம் தயார் பண்ணேங்கிறது வந்து
பெரிய விஷயம். நான் வந்து நான் மறக்க முடியாத விஷயம். அவ்வளவு அவ்வளோ பிரியமாகவும் இருப்பார். அது அதாவது அவர் படத்தில் நம்ம நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கவிதாலயாவுக்கு அப்புறம் அவருடைய அறிமுகம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பிரபு சாரை வச்சு நம்ம படங்கள் பண்ணத்தில் அப்போ வீட்டுக்கு போகிறது அதுபோது நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த உங்களுடைய டயலாக் எல்லாத்தையும் நான் ஸ்கூல்லையும் சாக்ரட்டீஸையும் ராஜாராணிய டயலாக்கையும் ஸ்கூல்லையும் எதையும் சொல்லி அவ்வளவு பேர் வாங்கினவங்க நான் அப்படிமே ஆ எங்கே சொல்லு பாப்பா உடையாரு சும்மா ஓப்பனிங்கை சொல்லேப்பா நிஜமாக அப்போ நீ சொல்கிறது உண்மையாக நான் நினைக்கணும்ல சும்மா சொல்ல அப்படின்னு நான் அவர் கலாட்டம் பண்ணி ராஜாராணியில் அந்த சேரஞ்செங்கட்டு ஒன்று இது இருக்கு இல்லையா அது அவருக்கு எழுத்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஓப்பனிங்கை சொல்லி வரலையா வரலையா ஏதோ இருக்கியா விஷயம் அப்படின்னு மறக்க முடியாத விஷயம். நீங்கள் சென்னைக்கு வந்தோடனே இந்த சினிமா உலகத்தினுடைய கதவை உங்களுக்கு திறந்த முதல் மனிதர் யார்? சென்னைக்கு வந்து நான் சபை ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த அது தெரியும் நம்ம இதுலேயே உங்கள் பேட்டிகளையே சொல்லியிருக்கேன். கீதாலயா கீதாலயா சபா மியூசிக் அகாடமியில் 1300 மெம்பரை வச்சு பண்ணிகிட்ருக்கும் பொழுது நிறைய கான்டாக்ட்ஸு கிடச்சிது எல்லா சினிமா உலகத்தினுடைய பிறகு என்ன எல்லாருமே ட்ராமா போடுறாங்க. சிவாஜி சார் தங்க பதக்கம் போகிறாரு, ஷோ அவ்வளோ ட்ராமாக்கள் போடுறாரு, பாலச்சந்தர் சார் அப்போ தான் சினிமா இது ட்ராமா விட்டுட்டு பிறகு இருந்தாலும் எங்களுக்காக ஸ்பெஷலாக 2-3 ட்ராமா போட்டார். இப்படியே கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடச்ச போது பாலச்சந்தர் சாரோட நான் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவர் அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். சினிமாவில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினார். ட்ராமாலேருந்தே அதுக்கு போகாது. மேஜர் சந்திரகாந்த் போடும் பொழுதே அப்போல்லாம் வந்து மாதத்தில் 1 ட்ராமா 2 ட்ராமா தான் நடக்கும். அது இப்போ சப்சிக்வெண்ட்டாக வந்து இவங்கெல்லாம் பண்ணும்பொழுது அவ்வளவு ஸ்ரீசேகரோ இல்லைன்னா கிரேசி மோகனோ அல்லது ஓவோ போடும்போது தப தப நம்பர்ஸ் போச்சுல அப்படிக்கெல்லாம் அவ்வளோ ஏன்னா மொத்த சபாவே ஒரு கம்மி 15-20 சபா தான். அப்போது வந்து நான் ஒவ்வொரு ட்ராமா போதும் நான் இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன். பட் ஈவினிங்கில் கலா இவ ராகினி ரெக்ரியேஷன்ஸ் அவங்களுடைய ட்ராமா ட்ரூப்பு அங்கே போயிடுவேன். அவருடைய ரிலேட்டிவ்ங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் நம்ம வந்து கோவிந்தராஜனும் அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் என்ன ஒரு அன்னெசரி ஒரு என்ட்ரிங்கன்னு தான் நினச்சிப்பாங்க. இதுதான் நமக்கு ஒரு ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் கிடையாது. சைட்டில் நின்று இப்படியே பார்க்குறது அதுதான் வந்து ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. கொடுத்தவுடனே இவங்கெல்லாம் நம்மளைக்கிட்ட சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குரூப் கீதாலயா சபாவுக்கு வந்து நம்ம இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். சுந்தர்லால் நகாத்தாவோட பிஏ ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கொஞ்சம் இப்படி சினிமா ஆசை. அவங்க ஒரு படம் எடுத்தாங்க, தோராகாவை தமிழில் அவள்ன்ற இடத்துல எடுத்தாங்க. அப்போது வந்து அதில் உள்ள இவர் தான் ஏசி திருவச்சந்தர் டைரக்டர். அதுக்கு அவருடைய அசோசியேட்டு அப்புறம் அதனுடைய அவர் அசோசியேட் பெருமாள்னு பேர். அவருடைய ரைட்டர் நம்ம இந்த ஏ எல் நாராயணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நான் என்ன சொன்னேன், ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 5000 ரூபா போட்டு மொத்தம் 5 பேர். அதில் ஏ எல் நாராயணன் என்ன பண்ணார்னா, அப்போ நான் ரைட்டர் நான் பணம் போட மாட்டேன்னாரு, பெருமாள் தான் நான் டைரக்டர்னாரு. ஓகேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் விஸ்வநாதன்ட்டு நான் விஸ்வநாதன் அந்த இவரோட பிஏ 3 பேருமா சேர்ந்து போட்டு ஒரு அப்போல்லாம் எப்படின்னா ஒரு 1000 அடி 2000 அடி படம் எடுத்துட்டால் அது வந்து வியாபாரம் ஆகும், ஒவ்வொரு ஏரியாவில் வந்து வாங்கிப்பாங்க. இப்படியே ஆகி அதில் எல்லாம் நிறையா ஏவிஎன் ராஜன் அதாவது இவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உண்டோ அந்த ஆர்டிஸ்ட்லாம் போட்டு எடுத்துட்டோம். பிராப்தம் பிரார்த்தனை நட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஏதோ ஒரு இப்போ ஆளுக்கு ரிட்டர்ன் ஆச்சு, ஆளுக்கு 5 ரூபா அது மாதிரி வந்தது. அது அது அதுதான் வந்து சினிமாவுக்கு என்ட்ரி. அதான் நீங்கள் தயாரித்த முதல் படம். ஆனால் அதில் வந்து என் பேரை போட முடியாது. நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கேன், அதனால் என்னுடைய தம்பி பேரை போட்டு அந்த படம் அதோட திரும்பவும் பாலச்சந்திரை வச்சு படம் பண்ணோட்டோம். அவருடைய அடைய வேண்டியது, அவர் போக வேண்டியது. அவர் ஒரு நாளைக்கு உட்கார வச்சப்பா, நீ என்ன தைரியத்தில் படம் எடுக்கிறேங்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், மாதிரி இது வயதாட்டை இந்த படம் இதாக இருக்கு, இல்லை எனக்கு வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுன்னா எனக்கு பீப்புள் ஆர் ப்ரிப்பேர் டு ஃபைனான்ஸ். அப்போ என்ன ஃபைனான்ஸ் போடும்,
கான்டாக்ட் வேணும், படம் பண்ணிடலாம். அவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணார். சரி பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். அவருக்கு உள்ளுக்குள்ளே மனசில் இவன் எங்கேயாவது ஆரம்பித்து பாதியில் நின்று, அதாவது நம்ம ப்ராடக்ட்டையும் ப்ராஜெக்டையும் கெடுத்து இவனும் கஷ்டப்பட போகிறான்னு அந்த எண்ணமாக இருக்கு. விடாமல் இது பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெண் ஒன்று கண்டேன்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி திரும்ப ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பித்து அந்த படம் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதை மாறுதலையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தினது. அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். அந்த படம் வந்து நம்ம கோபு டைரக்ஷன், சித்ராலய கோபு, ஆஃப்டர் காசியதான் கடவுளோட அப்புறம். ஸோ மார்க்கெட்டு மார்க்கெட் இருக்காரு. மௌலி கதை வசனம், ஹிலேரியஸ், அருமையான மேட்டர். முத்துராமன் பெருமிளா, நாகேஷ், ஏக நட்சத்திர கூட்டம், 2000 அடி 3000 அடி எடுத்தாச்சு. ஒரு ஃபஸ்ட் ஷெடியூல் எடுத்தாச்சு. எடுத்தோன்னா படுத்தோம் அந்த இது, அந்த இதெல்லாம் வந்து அவ்வளோ அமக்கலமாக வந்துருக்கும். அப்போ தான் வந்து சரி அங்கே இப்போ அடுத்தது மதுரை யாருக்கு வைக்கலாம், சேலை யாருக்கு வைக்கலான்னு பார்த்துருந்தபோது என்னுடைய ரிலேட்டிவ் ராமமூர்த்தின்ட்டு ஜெமினியில், அவர் ஜெமினியில் செக்ரட்டரியாக இருக்கார், அவருக்கு வந்து போட்டு காமிச்சேன் சும்மா இண்டஸ்ட்ரி. அவர் பார்த்துட்டுப்பா என்ன இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, ஹிலேரியஸாக வந்திருக்கு, நீ ஒன்று பண்ணு, நீ வந்து இதை கச்சாமச்சான்னு உத்துறாத, நான் வந்து பாலு அந்த படம் பார்க்க வைக்கிறேன், இந்த ரஷ்ஷை பார்க்க வைக்கிறேன், பை எனி சான்ஸ் பாலுக்கு பிடிச்சி கொடுத்துனா ஜெமினி வில் டேக் ஓவர் தி டிஸ்ட்ரிபியூஷன், நீ கவலையப்பட வேணாம், பண பிரச்சனை கிடையாது உனக்கு. வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாமா விஜயங்கிற படம் வந்து ஒருத்தர் எடுத்தார், கொஞ்சம் ஆரம்பித்து எடுத்தார், ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜெமினி அண்டர்டேக் பண்ணிவிட்டோம். அவருக்கு இப்போவும் அந்த பென்ஷன் மாதிரி வந்துன்ட்ருக்கு அந்த, ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுவாங்க அவங்க, அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கேட்க வேணாம், அவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொன்னோன்னா நான் வெயிட் பண்ணிட்டேன். புட்டியை கொண்டு ஜெமினியில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். 2-4 நாள் கழிச்சு எம்டி பார்த்துட்டாருப்பா, பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கும், ஐயோ கோயஹெட்னு சொல்லிட்டார்னார். அவ்வளோதான், இந்த படத்துக்கு ஜெமினியோட ஒப்பந்தம் போட்டாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஒப்பந்தம், அவ்வளோதான். அவங்க அவுட்ரைட்லாம் வாங்க மாட்டார். ஸோ சப்சிக்வெண்ட்டாக பணத்துக்கு கவலை இல்லை, தப தபன்னு எடுக்க ஆரம்பித்தாச்சு. படம் பிரமாதமாக இருக்குங்கிறது எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக மிட்லேண்டு அது இதுன்னு பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் ரிலீஸ் எல்லாம் ஆச்சு. 1 வீக் கழித்து படம் ஃப்ளாப், டோட்டல் ஃப்ளாப். ரீசனே தெரியல, எல்லாரும் இவ்வளோ நல்லா இருந்தது ஏன் போச்சு, அதெல்லாம் சரி படம் ஓடல. அதாவது எனக்கு பென்ஷன் மாதிரி வருங்கிற நிலைமை போய் நான் 75,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஸ்டேட்மெண்ட். இத்தனைக்கும் ஊராக போனோம், இது போனோம், எல்லாம் ஆயிடுச்சுன்னு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, கிளிக் ஆகலைன்னு ஆகலை, அதுக்கு ஒன்றும் விளக்கமே கிடையாது. அதுக்கப்புறம் அவரை போய் நான் பாலசுப்ரமணியத்தை போய் படைப்பில் போய் அவரை பார்த்து, நம்மள்கிட்ட இருந்த ஆஸ்தி வந்து ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான், இருக்கிற வேலையையும் ரிசைன் பண்ணிட்டேன். பெரிய இதில் பஸ்ஸை சம்பாதிக்க போகிறான்ட்டு பெரிய எதிர்காலத்திற்கு போய் இந்த கவர்மெண்ட் ஜாப் குறுக்க நின்றுடக்கூடாது இல்லை, ஏன்னா இதுனா பர்மிஷன் வாங்கணும், தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, என் பேரை போடக்கூடாது, 1000 திட்டம் இதில் இதனால் ரிசைனும் பண்ணிட்டேன். ஒரே ஒரு இது என்னென்னா, என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்ஹவ் ஒரு மாறுதல் இது பண்ணணும்னு நினைக்கிற, நான் ரிசைன் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற, வேறு யாரையும் பற்றி நான் கவலைப்படல. அப்போ இந்த டைம் ஷிவா அவள் வந்து டெலஃபோன் சில வேலையில் இருந்தாள், அவளுக்கு ஒரு 200 ரூபா 250 ரூபா சம்பளம் வந்துருந்தது. நீங்கள் எதில் வேலை பார்த்தீங்க? நான் போஸ்ட் டிபார்ட்மெண்ட், நான் வந்து டெலகிராப் ஆஃபீஸ், அந்த சிடி ஒன்று இருக்கும். எப்போ அப்போ உங்களை சம்பளம் எவ்வளோ? அதே தான், 10 ரூபா கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான், 230 240 அவ்வளோதான். நான் சொன்னேன் மேரினோன்னா ஓகே, ஷீ சைட் ஓகே, அந்த தைரியம் போகிறோம். நம்ம வேறு யாரையும் பற்றி ஜாஸ்தி பயப்படும், மற்றவங்களும் பயப்படுவாங்க, ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த ஸ்கூட்டர் எடுத்து நான் நேராக படப்பு போயிட்டேன், வாட்சம் பண்ணி எடுத்துட்டான் அவன். ஏன்னா அவர் வந்து சாட்டர்டே சண்டேயில் அவர் ரிலாக்ஸேஷன் பண்ணுறார், இங்கே போய் எவனாவது வந்தான்னா, இல்லைப்பா எம்டி வர சொல்லியிருக்காரியா, வரலன்னா கோச் பண்ணல, நீ போய் சொல்லுன்னு அவன் பார்த்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் விட்டான். உள்ளே போய் நேரத்து கூட்டி எடுத்துன்னா அவர் சமையல் பண்ணியிருக்கு, அவர் ரொம்ப சமையல் இதெல்லாம் ரொம்ப இது. அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப்பு வேப்பத்தூர்கிட்ட, அவங்கவுங்க ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காரு, இவனா யாரோ ஒருத்தவங்க உள்ளே வரான்னு இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு வெத்தலை பார்க்க போடுவார், அவர் வெத்தலை எடுத்து இடி பண்ணிட்டு போட்டு விட்டு இப்படி பார்க்குறாரு. யார் என்னன்னு கேள்வி கூட கிடையாது, பார்வையிலையே
நான் நடராஜன் பெண்ணொன்றுகின்ற படம் எடுத்தேன். அவர் அவர் 1100 ஒன்று அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நீங்களுமே லைக் பண்ணி வாங்கினீங்க அந்த படம். அது ஃபெயில் ஆகிடுது. இப்போ நான் வந்து ஒரு 75,000 ருபீஸ் வந்து நான் ஜெமினிக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு 75,000 கூட கிடையாது, 75 ரூபா கூட கிடையாது. 75,000 நான் கொடுக்கணும், 75 ரூபா கூட கிடையாது. ஸோ உங்களை பார்த்து ஒரு மேட்டர் சொல்லலாங்கிறதுக்காக தான் வந்தேன். அவர் இப்படி திங்க் பண்ணார். ஒரு நிமிஷம் போய் எச்சத்து போயிட்டு வந்துட்டு உட்காரு, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. சாப்பிட்றேன் ஏன்னா ஐ வாண்ட் டு கெயின் டைம். சாப்பிட்ல ஏன்னா சரி ரைட் அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு போகட்டார்னா அதுக்காக ஒரு கெய்னிங் டைம். உட்காருங்க. என்ன சொன்னீங்க? திரும்பவும் பெண்ணொன்று கண்டேன்னு 75,000 என்று தெரியல. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் என்னை தேடி நான் கொடுக்க முடியலன்னு அல்லது நான் எங்கேயாவது ஒளிஞ்சு கிழிஞ்சுண்டு அப்படிலாம் இருக்க விரும்பலை. ஐ ஹாவ் சம் ஐடியாஸ் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஒத்துண்டால் அதை பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் என்ன மாதிரி. கர்நாடகாவில் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி வளரணுன்ட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அண்டு டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நம்ம வந்து அங்கே ஒரு படம் பண்ணோம், நான் கம்ப்ளீட்டாக நான் இது பண்ணேன், நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். நாம் வந்து வேறு எங்கேயோ வெளியிலெல்லாம் போக வேண்டாம், நம்மளுடைய ஓல்டு படங்கள். ஏன்னா கர்நாடகா கன்னட சினிமா வந்து கொஞ்சம் அந்த மதர் சென்டிமெண்ட்டு அது இது அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி நல்லா ஓடி. அதில் ஒரு படம் நாம் பண்ணால் என்னால் வந்து இந்த கடனை அடைச்சிட முடியும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஜெமினிங்கிற பேனரையும் அந்த கதையும் கொடுத்தா போதும். ஏன்னா வந்து ஜெமினி பேனர்னால் ஃபைனான்ஸை பற்றி ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ரத்னமையர் நம்ம மணிரத்னரோட அப்பா ரத்னமையர் எனக்கு ஏற்கனவே பழக்கம். அவர்கிட்ட நான் பேசிட்டு பேசியிருக்கேன். நான் நீங்கள் ஓகே சொல்லியாச்சுன்னா இது இந்த ப்ராஜெக்டில் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படி ஓஜனை பண்ணார். பண்ணிட்டு நாளைக்கு 11 o'clock ஸ்டுடியோ வந்துடுங்க அப்படின்னாரு. நமஸ்காரம் சொல்லி தப்பு தான் கிளம்பிட்டேன். கரெக்டாக 3:30 ஜெமினி ஸ்டுடியோ. அவர் பி ஒருத்தர் இருக்கார், ஹைட்டாக இருப்பார். நம்பியாரா? நம்பியார். அவர் வந்து ஒரு ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. நான் நாற்காலில் முன்னாடி உட்காந்து எப்படி வர சொன்னாரா? ஆமாம் வர சொன்னா. ஆ உட்காருங்க, கொஞ்சம் இருங்க, உள்ளாரோ பேஷண்ட் இருக்கா உட்கார சொன்னாங்க. உடனே வந்து உள்ளே போனேன். உள்ளே போனேன் நேற்றுக்கு நான் இவாஸ் என்ன டிஃப்ரெண்ட் மூடு இனியோ ஏதோ நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு பட்டுது. எங்கே என்ன கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ திரும்ப பெண்ணொன்று கண்டு 75,000 கன்னடம் ரத்தன ஐயர் திருப்பி ரீல ஓட்டி விட்டீங்க எல்லாத்தையும் கேட்டேன். ஒரு மாதிரி ரசிச்சுட்டார் அதை. ஓ, அதாவது நம்மளுடைய தேவையும் நம்மளுடைய கஷ்டமும் வேறு போக்கிடம் இல்லைங்கிறதும் வந்து எல்லாம் சேர்ந்த ஒரு சக்தியாக உருவாக்கி அது வெளிப்பட்டுருக்கு. ஏதோ மிதப்பில் இருந்தாலும் கிளிக் ஆகிருக்காது. அவருக்கு இதாக இருக்குது. உடனே என்ன பண்ணார், பெல் அடித்தார். நம்பியார் விமரெல்லாம் கூப்பிடுங்க, சிஏ ஃபைனான்ஸ் இவர் மேனேஜர் எல்லாம் கூப்பிடுங்க. 4 பேர் வந்தாங்க, இன்க்ளூடிங் த ட்ராம் எல்லோரும் வந்தாங்க. சரிப்பா, இவர் நடராஜன், அவர் வந்து நமக்கு வந்து 75,000 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணணும். நேற்றுக்கு எப்படியோ எப்படியோ படப்பைக்க விட்டார். வந்துட்டு எங்கிட்டே உட்காந்து தைரியமாக எங்கிட்ட 75 ரூபா கூட இல்லைங்கிறார். பட் ஐ லைக் தட். ஏன்னா வந்து நினச்சா இவர் மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் நாம் பார்ப்போம். பட் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிது. அப்புறம் ஒரு ஐடியா வேறு சொல்கிறார், கன்னட படம் ஒன்று எடுக்கலாம், நான் டோட்டலாக இப்போ பண்ணுறேன், அதுலேருந்து சம்பாரித்து நம்ம இது பண்ணலான்னு வேறு சொல்கிறார். எனக்கு என்னமோ பண்ணலான்னு போடுறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இவர் சொல்லும்போது அவெல்லாம் இல்லை இல்லைங்க, எல்லாருமே பண்ணலாம். ஓகே, யூ எஸ்டாண்ட் ஆல் த அவருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா, நீ யாரை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து புட்டண்ணை கணக்கை வச்சு பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமூர்த்தி நீ புட்டண்ணை கணக்கில் நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. அவர் சப்போஸ் இங்கே வந்தால் இல்லை, அவர் படம் ஒன்று இங்கே ப்ராசஸில் இருக்குது, அவர் வருவார். நம்ம மண்டே அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு வருவார்,
நான் சொல்கிறேன்னு சொன்னார். புட்டன் கணக்கில் வந்தார், மீட் பண்ணுறோம். நான் புட்டன் கணக்கு பாலர் மூணு பேரும் மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி புட்டன் நான் உட்லண்ட்ஸில் தங்கியிருந்தார், போய் பார்த்து எல்லாம் பேசிட்டுலாம் வந்துட்டேன். அவர் வந்தவன் என்ன சொன்னார்னா, பாலன்ட்ட சார் இவர் வந்து இந்த படத்தை பண்ணாங்கிறாரு, அந்த அம்மா தாயே அவங்களுடைய சம்சாரங்கிற படம், அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கன்னடத்துக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து, நான் வந்து ரீமேக் பண்ணுறதில்ல, நான் வந்து புது சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன். பட் இப்போ நான் வந்து புது சப்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு அது கிளிக் ஆகி அது வேண்டாம், ஒரு சேஃப், இது இவர் நடராஜன் சொல்கிறது வந்து சேஃபான ப்ரப்போசல். நான் வந்து ரவின்னு விட்டு என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை விட்டு பண்ண சொல்கிறேன், நான் கைடு பண்ணுறேன், அண்ட் ஆர்டிஸ்ட் ஈட்டிஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கனடாவில், இங்கே ஜெமினி பேரில் பெரிய ஓகேன்னு சொன்னார். அதே மாதிரி ரவியை வச்சுட்டு துளசிங்கிற படம், அதாவது ஜெமினி வழங்கும், நான் ப்ரொடியூசர், நம்ம வீனஸ் பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், ஜெமினி அதாவது ஜெமினி பிரசன்ஸ்னுட்டு அவங்க அதுக்கு மேலே இன்வால்வ் பண்ணிக்கல. வீனஸ் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரத்னமயிர் டோட்டலாக. அவர் ஓகேன்னு சொன்னோன்னா ரத்னமயிருக்கு ஒரு ஃபோன் பண்ணார், வந்து இதுமாரி நடராஜன் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துங்கன்னா, அவங்க போனால் என்னப்பா என்ன பேசினா அவரை கவுத்துட்டியார் கவுக்கு. அவங்க எல்லாம் இல்லை சொல்லி உண்மையிலே நல்ல ப்ராஜெக்ட், ரைட் ரைட், இல்லை நல்லா நல்லா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத பெங்களூர் ஆஃபீஸுக்கு நான் சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டாக உனக்கு எல்லாம் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஒரு பைசா ஜெமினியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட். அவங்க டே ஒன்லேருந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், டைரக்டருக்கு எது கொடுக்கலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக. அது அந்த துளசி படம் கிட்டத்தட்ட ஒரு 45 days, 50 days படம் பொருடைய முடிஞ்சது. யார் நடித்தாங்க அதில்? எல்லாம் கல்யாண்குமார் அந்த இந்த ரோல், கல்யாண்குமார், ஜெயந்தி, அப்புறம் அடுத்த பேருக்கு வந்து இது மல்டிஸ்டார் ஆஸ்ட்ரேஸ் எல்லாம் அங்கே உள்ள பெரிய காமெடியன்னா அது இது. அப்புறம் இந்த இந்த குழந்தைங்க வந்து இந்த அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதுன்னா கவலா கொடுத்தாயேன்னுட்டு அந்த பாட்டு அதெல்லாம் அப்போ ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த போனோம் படம் ரிலீஸ் ஆனால் சில்வர் ஜூப்ளி, அப்பா எங்கே பார்த்தாலும் இதிலெல்லாம் வண்டி கட்டினது வந்து ஒரு 50-60 வண்டி நிற்கிறது மாண்டியாரெல்லாம். இயக்குனராக எஸ்பி முத்துராமன் இருக்கணுன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணீங்களா, பாலச்சந்திர முடிவு பண்ணார? நெற்றிக்கண் படத்துக்கு முன்னாடியே ரஜினிகாந்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ரஜினி நடித்த முதல் ஷாட்டும் போது நான் இருந்தேங்கிறது ரஜினியே சாட்சி. நெற்றிக்கண் படத்துக்கு நீங்கள் முன்பணத்தை கொடுத்த போது ரஜினிகாந்த் முன்பணமே வாங்க மாட்டேன்ட்டாராமே, உட்கார்ந்து ஒரு டபார்னு இருந்தார். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358 576544 அல்லது 9444383734, மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVAADS @yahoo.co.in.